Hello friends, welcome to Divani Tamil channel. இன்னைக்கு நம்ம Divani Tamil channel என்ன பார்க்க போறோம் அப்படினா தம்ப்நெயில் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. சோ இது இப்ப தம்ப்நெயில பார்த்துட்டு இது வந்து யூடியூபர் பார்க்கிற வீடியோவா யூடியூபர் மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்லாம் நினைக்கவேனா இது வந்து நார்மலானவங்களும் பார்க்கலாம். பட் நார்மலானவங்கள விட யூடியூபர்ஸ்க்கு வந்து இது அதிகமாக தேவைப்படுற ஒரு பொருள் தான். ஸோ அந்த பொருள் வந்து இந்த ரெண்டு ரோலில் இருக்குது. ஸோ அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது என்ன பொருள் அப்படின்னா வால்பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பெருசாக விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே இப்போ வந்து கிராஃப் வீடியோஸ் போடுறோம், ஸ்லைம் வீடியோஸ்லாம் போடுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து நீட்டாக இருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வியூவர்ஸ்க்கும் நல்லா இருக்கணும், நம்ம வீடியோ எடுக்கும்போது நல்லா ஒரு கிளியாரிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வால்பேப்பர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு. ஸோ ஏன்னா எல்லாராலையும் டேபிள் வாங்க முடியாது இல்லையா. ஸோ வாங்குவாங்க, பட் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ அதனால் வாங்க முடியாது அவங்களுக்கெல்லாம் இந்த வால்பேப்பரை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் நான் வந்து ஒரு வால்பேப்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு உட்டன் டேபிளுக்கு அந்த மேல் பகுதி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு ஒரு உட்டன் ஃபினிஷிங்லேயே இருக்கும் நம்மளுக்கு. ஒருவேளை நீங்கள் யூடியூபராக இல்லை அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட லிவிங் ரூமில் ஒட்டி வைக்கலாம், இல்லாட்டி வந்து கபோர்ட்லலாம் ஒட்டினோம்னா நல்லா ஒரு நேச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு உட்டன் ஃபினிஷிங்கில். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் எல்லாருமே வந்து பிளேயிங் ரூம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் கூட நம்ம இந்த வால்பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது டேபிள் மேலே நம்மளுக்கு வந்து பெயிண்ட் அதெல்லாம் ஒட்டிட்டு போகாமல் இருக்குது, கரையாக ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம அதுக்கு மேலே ஒட்டிடலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் வந்து டோரு, கிச்சனு, விண்டோஸ் இந்த மாதிரி எதில் வேணாலும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர் டைப் தான், அதனால் கம்மோ செலோட்டப்போ யூஸ் பண்ணவே தேவையில்லை. அது பின்னாடி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அது பிரிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் கலர் இது. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் தான். நம்மளுக்கு எவ்வளோதான் டர்ட்டி ஆனாலும் ஒரு மேலே வந்து சுத்தமான துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கரை எல்லாமே வந்து போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இது வந்து பியூர் பிளாக்கு, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் வந்து நீங்கள் ஏதாவது அன்பாக்சிங்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா பிளாக் கலர், இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பியூர் பிளாக்கு. ஸோ இந்த பிளாக் கலர் மேலே நீங்கள் பண்ணும்போது உங்களோட பொருளை வைக்கும்போது அது ரொம்பவே வந்து பிரைட்டாக தெரியும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிச்சனில் இருக்க மேடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர் பிளாக், அதுக்கு பின்னாடி வந்து ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கர் டைப் தான். உங்களோட ஃபர்னிச்சர்ஸை வந்து நீங்கள் நோபலாக காட்டணும் அப்படின்னா இந்த வால்பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் யூடியூபருக்கு வந்து இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து புல்லு போட்டது மாதிரியெல்லாம் வால்பேப்பர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக யூடியூபருக்கு இந்த ரெண்டு கலருமே ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு ஷீட் வால்பேப்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் நம்ம, அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லு மாதிரி இருக்க பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் யூஸ் பண்ணியிருப்போம். இனிமேல் வர வீடியோஸில் இந்த ப்ரௌன் கலர் பேக்ரவுண்ட் வச்சு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நன்றி, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.